உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது மைக்ரோ ஓவன் பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த மைக்ரோ ஓவன்ல பாத்தீங்கன்னா மூன்று வகையான மைக்ரோ ஓவன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சோலோ மைக்ரோ ஓவன், ரெண்டு கிரில் மைக்ரோ ஓவன், மூணு கன்வெக்ஷன் மைக்ரோ ஓவன். ஃபர்ஸ்ட் நம்ம சோலோவை பார்த்துடலாம். இதனோட விலை வந்து 3500 to 5000 வரைக்கும் இருக்கும். இது வந்து ஒரு பேசிக்கான மாடல். இதுல நம்ம என்ன செய்யலாம்னா ரீஹீட் பண்ணிக்கலாம், அதாவது சமைச்ச உணவினை வந்து நம்ம சூடு பண்ணிக்கலாம். காஃபி, டீ, பாப்கார்ன் இதெல்லாமே தயார் பண்ணிக்கலாம். இதுல வெப்பம் எப்படி உருவாகுதுன்னா மைக்ரோ அலைகள் உருவாகி அதன் மூலம் ஏற்படக்கூடிய வெப்பத்துல தான் நம்ம வந்து சமைக்கிறோம். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரில் மைக்ரோ ஓவன். இதனோட விலை வந்து 5000 to 8000 வரைக்கும் இருக்கும். இதுல வந்து சோலோவில் இருக்கக்கூடிய அத்தனை ஃபியூச்சர்ஸுமே இருக்கும், அதாவது ரீஹீட் பண்ணிக்கலாம், சிம்பிளா சமையல் பண்ணிக்கலாம், காஃபி, டீ, பாப்கார்ன் எல்லாமே தயார் பண்ணிக்கலாம். இதுல ஒரு அடிஷனல் ஃபியூச்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா கிரில் அக்சசரிஸ் இருக்கும். ஸோ இதன் மூலமா வந்து நாம தந்தூரி சிக்கன், மட்டன், ஃபிஷ் இதெல்லாமே பண்ணிக்கலாம். இதுல வந்து வெப்பம் எப்படி உருவாகுதுன்னா மைக்ரோ அலைகள் மூலம் உருவாகும். மற்றும் இதுல வந்து ஒரு ஹீட்டிங் எலிமெண்ட் இருக்கும், அதாவது ஹீட்டிங் காயில், இதன் மூலமா வந்து வெப்பம் உருவாகும். மூன்றாவது வகை வந்து கன்வெக்ஷன் மைக்ரோ ஓவன். இதனோட விலை பாத்தீங்கன்னா 8000 to 15000 வரைக்கும் இருக்கும். இது ஒரு அட்வான்ஸ் மாடல். இதுல பாத்தீங்கன்னா சோலோ மற்றும் கிரில் இருக்கக்கூடிய அத்தனை ஃபியூச்சர்ஸுமே இதுல இருக்கு. அடிஷனலா வந்து பேக்கரி ஐட்டம் வந்து இதுல நம்ம செஞ்சுக்கலாம், அதாவது கேக்கு, பீஸா போன்றவை வந்து நம்ம செஞ்சுக்கலாம். இதுல இருக்கக்கூடிய அடிஷனல் ஃபியூச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு ஃபேன் இருக்கும். இந்த ஃபேன் மூலமாக வந்து சூடான காற்று நம்ம உள்ள வச்சிருக்கிற உணவினை சுற்றி ரொட்டேட் ஆகும். இதனால வந்து உணவினை வந்து நம்ம சமமாக வேக வைக்க முடியும். இந்த வகை மாடல்ல பாத்தீங்கன்னா சோலோ, கன்வெக்ஷன், கிரில், ஃபியூச்சர் எல்லாமே சேர்த்து காம்பினேஷனா வந்து நிறைய செட்டிங்ஸ் இருக்கும். இதை நீங்க யூஸ் பண்ணும்போது நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. இந்த மூன்று வகையான மைக்ரோ ஓவன்கள்ல வந்து நம்ம என்னென்ன தயார் செய்யலாம் அப்படிங்கறத வந்து ஒரு சார்ட் ஒன்று கொடுத்துருக்கேன், இதுல கொஞ்சம் பாருங்க. மைக்ரோ ஓவனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மெட்டல் யூஸ் பண்ணவே கூடாது, அதாவது இந்த சில்வர் பாத்திரம், மெட்டல் இரும்பு பாத்திரம் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது ஹீட் ரெசிஸ்டன்ட் கிளாஸ் யூஸ் பண்ணலாம், பீங்கான் செராமிக் யூஸ் பண்ணலாம், மைக்ரோவேவ் சேஃப் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஒரு சார்ட் கொடுத்துருக்கேன், இதை கொஞ்சம் பாருங்க. ஸோ மைக்ரோவேவ் பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. என்ன கிளம்பிட்டீங்க, மைக்ரோவேவ் வாங்கவா? இன்னும் பல டிப்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தேவைப்பட்டா கமெண்ட்ஸ்ல போடுங்க, நாங்க அப்லோடு பண்றோம். தேங்க்யூ.